அந்த மவன கஃபன் செஞ்சு அந்த தாய்க்கு காட்டப்படுது. அந்த பள்ளி வாசல்ல சுபோவுடைய நேரத்துல சுஜூத்லயே எல்லாம் ஷஹீதாகுறாங்க. இந்த நேரத்துல மகன் தலையை போட்டு கேட்டான், உம்மாவே உனக்கு இப்ப என்னையோட வந்து சேரையில இன்னும் சில நாட்களைக்கு ஷஹீதா வைக்கிறாங்க. எல்லாத்தையும் அள்ளி அள்ளி ஒரு பேக்ல போட்டு, இந்த பேக்ல பிக்சர்ஸ், ஒரு பேக் 70 கிலோ, சனிக்கிழமை 2ஆம் வாரம் கிட்டத்தட்ட, அதாவது ஸ்ரீலங்கா நேரப்படி 8:30 கஸ்ஸால தாபியீன் என்ற ஒரு மதரசா, ஹிஃபுஸ் மதரசா. அந்த போருடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஹாஃபிஸ் ஒன்று ஷஹீதானான். நான் இன்றைக்கு முன்னால் சொல்லியிருப்பேன், உசாமா முகமது அல் அலீல், 6 வயசும் 3 மாதமும். இவன் இந்த சாதனை நின்றா ஷஹீதாகக்கூடிய நேரத்தில் முழு குர்ஆனை மனனம் செஞ்சிருந்தான். சுபஹானல்லாஹ், 6 வயசு 3 மாதம் முழு குர்ஆனையும் மன்னம் செய்த ஒரு ஹாஃபிஸ் ஷஹீத். இதே மதரசாவோட ஒரு ஜும்மா பள்ளி இருக்குது. போன மாதம் 10ஆம் திகதி சனிக்கிழமை 100 கணக்கானவங்க சுபோ தொழுகிறாங்க. தொழக்கூடிய நேரத்தில் ஒரு மிசைல் வான்வழி தாக்குதலால் தாக்கப்பட்டு அந்த பள்ளி வாசலில் சுபோவுடைய நேரத்தில் சுஜூத்லேயே எல்லாம் ஷஹீதாகிறாங்க. கவலையான விஷயம் என்னென்றா, அன்பான சகோதரர்களே, அந்த மிசைல் தாக்கப்பட்டதன் பின்னால் மற்ற மக்கள் எல்லாம் ஓடுறாங்க அந்த பள்ளி வாயை நோக்கி. வீடியோ பார்த்திருப்பீங்க, பார்க்க முடியாது. என்ன கவலையான விஷயம் என்றா, அந்த 100 பேரில் ஒருத்தருட ஃபுல் பாடி கூட கிடைக்கல. அவ்வளோ கொடூரமாக தாக்கப்பட்டிருந்துச்சு. என்ன செஞ்சாங்கண்டா, ஒவ்வொரு, அதாவது எல்லாம் கலந்து ஷஹீதா வைக்கிறாங்க. எல்லாத்தையும் அள்ளி அள்ளி ஒவ்வொரு பேக்கில் போட்டு, இந்த பேக்கில் பிக்சர்ஸ், ஒரு பேக் 70 கிலோ, ஷஹீதானவர்களுடைய உடம்புடைய பாகங்கள். சுபஹானல்லாஹ், நீங்களும் பார்த்துப்பீங்க இல்லையா, ஷஹீதானவர்களுடைய உடம்புடைய பாகங்கள் ஒவ்வொரு பேக்லையும் 70 கிலோவாக விற்கப்பட்டிருக்குது. ஷஹீத் ஷஹீத் என்று யார், யாருடைய உடம்பு என்று தெரியும், அதனால் இதில் ஷஹீத் என்று எழுதப்பட்டிருக்குது. அன்பான இஸ்லாம் யோரோகலே, அப்படியான அந்த பூமி எங்களுக்கு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை ஈண்டெடுத்த அந்த பூமி இன்றைக்கும் நிச்சயமாக அந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, இதனால் தன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் ஃபித்னாக்கள் தோண்டக்கூடிய நேரத்தில் ஷாம் வாசிகள்கிட்ட ஈமான் நீக்குமென்னு சொன்னாங்க. உண்மையில் ஈமான ஷஹாதத்தை எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, இதை இன்ஷால்லாஹ் சொல்லி முடிச்சு கொள்கிறேன், போன மாதம் கூட ஷஹீதான நேரத்தில் ஒரு தாய் தன்னுடைய மகன் வந்து விளையாட போயிருக்கிறாரு. விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தாயும் பக்கத்தில் தான் நீக்கிறா. வந்து மிசைலால் தாக்கப்பட்ட நேரத்தில் அதுக்கு பின்னால் தாய்க்கு என்ன நடந்துட்டு தெரியா, கண்ணை திறந்து பார்க்குறா, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்காக வைக்கப்பட்டிருக்குது. கண்ணை முழிக்கிறா, முழிச்சு பார்த்த உடனே கேட்குறா, என்னை மவன் விளையாடி கொண்டிருந்தார், அவர் எங்கே என்று சொல்லி அந்த மவனை கஃபன் செஞ்சு அந்த தாய்க்கு காட்டப்படுது. சுபஹானல்லாஹ், கஃபனோட அந்த தாய் சொல்கிற, எனக்கு கெட்டி பிடிக்க கூட எல்லாம் வைக்குது மகனை. ஏன், அந்த அளவுக்கு அந்த தாயும் அல்லாஹு தஆலா உயிரை காப்பாற்றினான். ஆனாலும் அந்த தாய் ஷஹீதாகல் அந்த இடத்துல, என்னாலும் உடம்பில் பல காயங்கள். அந்த தாய் சொல்கிறா, அன்றைய இரவு நான் ஒரு கனவுண்டு கண்ணன். அந்த கனவுல எப்படி என்னை மகன் ஷஹீதாக முன்னால் விளையாடி கொண்டிருந்தானோ அதை மாதிரி விளையாடி கொண்டிருக்கிறான். சுபஹானல்லாஹ், விளையாடுறத கண்ணன் கண்ட உடனே என்னை மகனே என்று சொல்லி அந்த மகனை பிடிக்கிறதுக்கு பின்னால் போகிறேன். தாலியா உம்மி மாய், என்னையோடு ஓடி வா என்று சொல்லி என்னை மகன் சொல்கிறான். மகனோடு ஓடிக்கொண்டு போகிறேன். ஒரு இடத்துக்கு போகணுன்னு அதுக்கு மேலே எனக்கு போவேலாமைக்கு மகன் ஒரு அழகான ஒரு பசுமையான ஒரு இடத்துக்கு பூந்தான். மகனை காணல எனக்கும் க்ராஸ் பண்ண இயலாமைக்கு. இந்த நேரத்தில் மகன் தலையை போட்டு கேட்டான், உம்மாவே உனக்கு இப்போ என்னையோட வந்து சேரையில இன்னும் சில நாட்களைக்கு நான் இப்போ சுவர்க்கத்தில் விளையாடி கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படியான மக்களுக்காக நாங்களும் துவா செய்வோம். ரபியுல் அவ்வல் வந்திருக்குது, அதே போல் நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், இப்படி ஒரு வருஷமாக நடக்கக்கூடியது. அந்த மக்களுக்காக எங்களால் என்ற துவாக்கள் செய்வோம். மக்கள் கூட ரபியுல் அவ்வல் இருந்த 44,000 பேர் இன்றைக்கு கபருக்கு கீழால் இருக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய பேர், 10,000-க்கும் மேற்பட்டவங்க இஸ்ரேலுடைய சிறையில் வதைக்கப்படுறாங்க. என்கிட்ட சம்பூர்ணமான அந்த டாக்குமெண்ட் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னு சொன்ன, உண்மையில் முன்னைய காலங்களில் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இயலாது, நிறைய அந்த பிக்சர்ஸ் பார்க்க இயலா. உண்மையில் மனசால் அதை பார்க்க முடியாத ஒரு நிலைமை. என்ன கவலையான ஒரு விஷயம் என்னென்னு சொன்ன மேலாம் ஊர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது அந்த காயப்பட்டவர்கள் 94,000 பேர் இருக்கிறாங்க காயப்பட்டவங்க ஓரால். இந்த கவலையான விஷயம், கிட்டத்தட்ட
11,000 பேருக்கு ரெண்டு காலும் இல்லை. 11,000 பேர். அதுலேயும் கவலையான விஷயம் என்னென்றா, 11,000 பேரில் 7 வயசுக்கு கீழே இதை மாதிரி சின்ன புள்ளே இல்லை, 4,000 பேருக்கு ரெண்டு காலும் இல்லை. சுபஹானல்லாஹ். நாங்கள் அவர்களுக்காக துவா செய்வோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை உண்மையில் அல்லாவையும் ரசூலையும் உண்மையாக நேசிக்கக்கூடிய அவங்க பாருங்கள், தீன உடலில் ஷஹாதத் எதிர்பார்க்குறாங்க, உண்மையாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கிறாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம்தான், ஏழுமென்னு சொன்னால் அந்த மக்களுக்காக ஏழுமெண்டா உங்களுக்கு துவா செய்யுங்க, மக்களுக்காக சதக்கா கொடுங்க. அந்த மக்களை நினச்சி நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள், அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானத்தில் ஆக்கி அருள்வானாக. ஒரு புனிதமான ஒரு மாதம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்திருந்த மாதம், மாதத்தையும் கடந்து இருக்கிறோம். ஆனால் இன்னமும் யுத்தம் முடியலை. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவர்களை கியாமத் நாளில், அதாவது நுபுவத் என்றதை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நபித்துவம் என்றதே பரக்கத், நாங்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் ஹிதின சிராத்தல் முஸ்தகீம், ஏன்னா 17 தடவை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் நேர்வழியை கேட்கறது வாஜிப், நேர்வழியை கேட்கறது 17 தடவை. சிராத்தல்லதீன நாம் தலைவம், யாருக்கு நீ நேர்வழி கொடுத்தியோ அப்படியான பாதை. அதில் 4 கூட்டம் குர்ஆனே சொல்லுது, ஒன்று நபிமார்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள். சுஹதாக்கள் நிச்சயமாக நாங்களும் அல்லாஹ்வின் ரசூலையும் வழிபட்டால் அந்த ஃபலஸ்தீன அந்த சுஹதாக்களோடையும் நிச்சயமாக நாங்களும் நபிமார்களோடு ஏற்பாட்டப்படுவோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த அடிப்படையில் மாஷாலா தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள், பிரயோசனம் அடையுங்க. இப்படியான விஷயங்கள் மூலமாக எங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக பயான கேட்டோம் முடிஞ்சோம் என்று நீக்காமல் எங்களோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரணும் என்ற நீயத்தோட கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்துவானாக. யாருந்தான் எங்களுடைய பாவங்களையும் மன்னிச்சிடியா அல்லாஹ், பெற்றார் உற்றார் உறவினருடைய பாவங்களையும் மன்னிச்சிடியா அல்லாஹ். புனிதமான ஒரு மாதத்தில் உலகத்துக்கே தலை சிறந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்திறந்த மாதம் ரஹ்மானே, அப்படியான மாதத்தில் இந்த பள்ளி வாயலால் இந்த ஊர் ஜமாத்தினரால்